இப்போ ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான் புதரில் சிக்கிட்டு இருக்குது கத்திரவனுக்கு காண்பிக்கிறாரு ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து தகன பலியிட்டான் இருக்குது பன்னெண்டாம் வசன பதிமூணாம் வசனத்தில் ஈசாக்கு அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் லஜோலக பதிலாக இந்த பதிலாகன்ற ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன்னா வேத வசனம் இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து நமக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறது என்னவாம் அவருடைய மரணம் என்னவாம் மனுஷனுக்கு பதிலாளாக எனக்கும் உங்களுக்கும் பதிலாக ஆஸ் a substitute, அவர் அங்கே மறித்தார் என்கிற போதனை ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் ரொம்ப பெரிய போதனை பாருங்க சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ரொம்ப பெரிய ஒரு போதனை கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய போதனை ஏசு ஏன் சிறுவையில் மறித்தார் ஏன் மறித்தார்னு ஏதோ தப்பு செஞ்சுட்டு மறிக்கல தன்னை காப்பாற்றிக்க முடியாமல் மறிக்கல அவர் பலி என்னுடைய பாவ நிவாரண பலி என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாக மறிக்கிறார் ஏன் மறிக்கணும் என்னுடைய பாவத்தை சுமந்து எனக்கு பதிலாக நான் சாக வேண்டிய இடத்துல நான் சாபமாக வேண்டிய இடத்துல பாவமாக வேண்டிய இடத்துல பாவத்தின் தண்டனையாக மரணத்தை நான் பெற வேண்டிய இடத்துல அவர் எனக்கு பதிலாக மறிக்கிற பதிலால் இஸ் மை சப்ஸ்டிடியூட் அதை பார்க்குறான் அந்த ஆட்டின் மூலமாக ஆட்டு கடாவின் மூலமாக அதை எடுத்து தகவலை பலியிட்டதன் மூலமாக அதை காண்கிறான் பாருங்க பெரிய கிறிஸ்டின் டாக்டர்லாம் அங்கேயே வந்துடுது அது அவன் இருபத்தி ரெண்டு கத்தர் என்ன ஐடியாவோ அவனுக்கு போதிக்கிறார் பாருங்க சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரி சாக்ரிஃபைஸாக போதிச்சிட்டாரு அவனுக்கு